அண்மை செய்தி, அதிமுக பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தாதது ஏன் என்று இபிஎஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் நிலையில் தேர்தல் நடத்துவது சிரமம் என்றும் இபிஎஸ் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அம்மன் வைரமுத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது இபிஎஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அவர் தனது வாதத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் மூலம்தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கான தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்த்தரப்பு கூறுவதாக இருந்தால் அனைத்து விவகாரங்களிலும் தொண்டர்களிடம்தான் செல்ல வேண்டியிருக்கும், அது ஆனால் அது மிகவும் சிரமமான காரியம் என்பதால் தான் பொதுக்குழுவிற்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொண்டர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில்தான் விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் சேர்க்கப்படுகிறார்கள் எனவும், மேலும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த தொண்டர்கள் கூட அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இபி சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 3 மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இபிஎஸ் தரப்பில் தனது வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். இபிஎஸ் தரப்பு வாதங்கள் அனைத்துமே இன்றோடு நிறைவடையும் பட்சத்தில் இந்த வழக்கில் தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது இன்றைய தினம் வாதங்கள் நிறைவடைய பட்சத்தில் அடுத்த தினத்திற்கு வழக்கு ஒத்திவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது இபிஎஸ் தரப்பில் தொடர்ச்சியாக வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுக்குழு விளக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி, ரிஷிகேஷ் ராய் அமர்வில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கும் நிலையில் தேர்தல் நடத்துவதில் சிரமம் என்று இபிஎஸ் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. அனைத்திற்கும் தொண்டர்களிடமே செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் இந்த சிரமம் இருப்பதாக இபிஎஸ் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. மதிய Breaking fire. Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.